தேங்க்யூ ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் எங்களுக்கு செய்கிறவராக இந்த நாளிலே கர்த்தர் வெளிப்பட போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்தம், நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே நல்லவர், ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. இல்லாதவைகளை இருப்பது போல் செய்பவரே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தருபவரே. இல்லாதவைகளை இருப்பது போல் செய்பவரே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தருபவரே. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே, ஒருவரே. காற்றையும் கடலையும் அதட்டினவர் நீர்தானே, மறித்தவனை உயிரோடு எழுப்பினவர் நீர்தானே. காற்றையும் கடலையும் அதட்டினவர் நீர்தானே, மறித்தவனை உயிரோடு எழுப்பினவர் நீர்தானே. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே அல்லேலூயா. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்பவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய பெரிய காரியங்கள் சுத்த, நீர் ஒருவரே, ஒருவரே, அவர் ஒருவர் தான் அல்லவர், அவர் ஒருவர் தான் பரிசுத்தமுள்ளவர், பரிசுத்த நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. எத்தனை பேர் இந்த மாலவெளியில் விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் நமக்காக செய்வார், எனக்காக அவர் செய்வார். நான் எண்ணுவதற்கு மேலான காரியங்களை, நான் நினைப்பதற்கு மேலான காரியங்களை கர்த்தர் என் வாழ்விலே செய்ய போகிறார். எந்த மனிதனாலும் செய்ய முடியாததை செய்கிறவர் தான் தெய்வம். எந்த உலகத்தின் சக்தியால செய்ய முடியாததை செய்கிறவர் தான் தெய்வம். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன், அதிசயமான தேவன். ஹல்லேலூயா.
காரியங்கள் எண்ணி மோடியாது, அதிசயங்கள் செய்பவரே ஆராய்ந்து முடியா, பெரிய காரியங்கள் எண்ணி மோடியாத, அதிசயங்கள் செய்பவரே நீரொருவரே, 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 வல்லவ நீரொருவரே, பரிசுத்த நீரொருவரே, நீரொருவரே, நல்லவ மனிதனாலும் திறக்க முடியாத வாசல நமக்காக திறப்பா, நமக்காக திறப்பா. ஒரு அதிசயமான காரியங்கள் நமக்கு நடக்கும், அதிசயமான வாசல்கள் நமக்காக திறக்கப்படும், அற்புதமான வழிகள் நமக்காக திறக்கப்படும். அவர் ஒருவர் மட்டுமே அதை செய்து முடிப்பார். ஓ, நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவராய், இந்த மால வேளையில் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமையான காரியங்களை எங்களுக்காக செய்ய போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, அது நிச்சயமாகவே நிறைவேறும். நாங்கள் ஜெபிக்கிற ஒரு காரியம் எங்களுக்கு நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே, இல்லாதவைகளை, இல்லாதவைகளை இருப்பது போல் செய்பவரே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தருபவரே, இல்லாதவைகள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தருபவரே, நீரொருவரே, 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 பரிசுத்த நீரொருவரே, நீரொருவரே, ஒருவரே வல்லவ நீரொருவரே பரிசுத்த, எண்ணுவதற்கு மேலான காரியங்கள், நினைப்பதற்கு மேலான காரியங்கள் ஜெப நாட்களில் எங்களுக்காக நடக்க போகிறது. எங்களுக்காக யாவை செய்து முடிக்க போகிறேன், உன்னதமான காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆமென். மகிமையான காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிறேன், இதை ஆண்டவர் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு எல்லார் கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமாக தொடர்ந்து பாடுவோம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இந்த பாடலை தொடர்ந்து எல்லார் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். உயரங்களில் பறக்கும் காலம், இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே, உன்னதரின்
மகிமை உயரங்களில் பறந்திடுவே. வெள்ளை உயரே 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 நான் பரப்பே, உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன். சிறையிருப்பின் நாட்கள் முடிந்துவிட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. சிறையிருப்பின் நாட்கள் முடிந்துவிட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே உயரே நான் பறப்பேன். வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்துவிட்டது, பதில்களை நான் தாண்டும் நாட்கள் வந்துவிட்டது. பதில்களை நான் தாண்டும் நேரம் வந்துவிட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் ஓதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் ஓதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். இயேசுவேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. இயேசுவேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சத்தம் எனக்குள் தோணித்ததா, உற்சாகமாய் ஓடுகிறே. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததா, உற்சாகமாய் ஓடுகிறே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே உயரே நான் பறப்பேன். சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே உயரே நான் பறப்பேன். சிறையிருப்பின் நாட்கள் முடிந்துவிட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. சொல்லுக மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், பரப்பே. ஹல்லேலூயா. ஒரு ஒரு ஃபீலிங்கோட பாடுங்க, உயரே பரப்பேன். ஹல்லேலூயா. தோத்துரும் பறக்கிற மாதிரி தெரியலையே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வண்ணாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, யேசபேலின் சத்தம் நின்று போய்விட்டது. சத்துருக்களின் சவால்களின் சத்தம் இனி உங்கள் காதுகளில் கேட்பதில்லை. சவாலின் சத்தங்கள் இனி உங்கள் காதுகளில் கேட்பதில்லை. இனிமே உன்னதரின் சத்தத்தை தான் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள்.
பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை தான் நீங்க கேட்க போறீங்க. உங்க காதுகளில சத்துருக்களின் சவால்களை கேட்டு கேட்டு மனமடிவாகி பயந்து போனீர்களோ, அதெல்லாம் முடிந்து விட்டது. அந்த காலங்கள் முடிந்து விட்டது. கர்த்தர் ஒரு உன்னதமான காரியங்களை நமக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். இசபேலின் சத்தம், இசபேலின் சத்தம் போய்ந்து போனது. சூரச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. இசபேலின் சத்தம், உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததா, உற்சாகமாய் ஓடுகிறே. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததா, உற்சாகமாய் ஓடுகிறே. மேலே உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பே. வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள், வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்துவிட்டது. மதில்களை நான் தாண்டும் வேர் வந்துவிட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் ஓதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் ஓதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பே, உயரே உயரே நான் பரப்பேன், உயரே 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 நான் மீண்டும் சொல்வோ, உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் உயரே நான் பரப்பேன். செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் ஊதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் ஊதித்ததா, உயரங்களில் எல்லாரும் சொல்லுவோம், மேலே மேலே உயரே 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 நான் பரப்பே, உயரே 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 நான் பரப்பே, உயரே 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 நான் பரப்பே, உயரே உயரே நான் மீண்டுமா, உயரே 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 நான் பரப்பே, உயரே நான் பரப்பே. இசபேலின் சத்தம் போய்ந்து போனது. சூரச்செடியின் எஸ் ஆமென், இசபேலின் சத்தம் போய்ந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததா, உற்சாகமாய் ஓடுகிறே. சொல்லுங்க, மேலே உயரே 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 நான் பரப்பே, உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பே, உயரே உயரே நான் பரப்பே. ஹல்லேலூயா. எல்லாரும் இப்படி எழும்பி நிற்போமா. உயரே பறக்க செய்கிறவர் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எண்ணுவதற்கு மேலான காரியங்களை ஆண்டவர் செய்கிறவர். இன்னும் சொல்ல போனா, கிரகிக்க முடியாத அதிசயங்களை, கிரகிக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார், நிச்சயமாய் செய்வார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எண்ணுவதற்கு மேலாக ஹல்லேலூயா நீ செய்ய போகிறதற்கு ஆஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. மகிமையான காரியங்களை
சோதரம், நீ செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. என் இயலாமையில் நீ செயல்படுவீ, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றா, என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றா, என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். சொல்ல போகிறோம், கிரகிக்க முடியாத காரியம் என் ஆண்டவர் என் வாழ்விலே செய்ய போகிறார். எத்தனை பேர் இந்த ராத்திரியில விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம், கிரகிக்க முடியாத காரியம் செய்வீ, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீ, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. என் இயலாமையில் எனக்கு நன்மை செய்த ஆண்டவர், நிச்சயமாய் கர்த்தருடைய கரம் எனக்கு நன்மையாக இருக்கும். என் இயலாமை செயல்படுவீர், கரம் என்னை விலக்காதிருக்கும். என் இயலாமையில் செயல்படுவீர், கரம் என்னை விலக்காதிருக்கும். மலைகளை பெயர்த்தீரென்றா, மரித்தோரை எழ செய்தீரென்றா. நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீ, சர்வ ஞானியே உம்மை ஆராதி. ஓ கிரகிக்க முடியா, நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிப்பே. ஆண்டவர் கிரகிக்க முடியாத அற்புதங்களை நிச்சயமா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்வார். ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வீ, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. ஓ எனக்காக யாவையும் செய்கிற கர்த்தர், என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவான். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? தேவன் ஆகிலும் தேவன் என்னை மறக்கிறவர் அல்ல. எனக்கு எதை அவர் செய்ய முன்குறித்திருக்கிறாரோ அதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஒரு நாளும் தேவன் என்னை மறப்பதில்லை. நான் எண்ணுவதற்கு மேலாக, நினைப்பதற்கு மேலாக கர்த்தர் எனக்கு செய்ய வல்லமை உள்ளவர். கைகளை உயர்த்தியாரு சொல்வோம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீ, சர்வ ஞானியே உம்மை ஆரா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீ, என் தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் மகிமையாக எனக்கு செய்து முடிப்பார். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் செய்ய நினைத்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் செய்ய விரும்புகிறார்.
ஹாலலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அவரிடத்தில் கொண்டு வருகிற எந்த பிரச்சனைகளையும் அவர் தீர்க்காமல் இருந்ததே கிடையாது. ஹாலலூயா. எந்த சூழ்நிலைகளையும் அவர் மாற்றாமல் இருந்ததே கிடையாது. எழும்பி நிற்கிற புயலையும் அடக்க அவராலே முடியும். எழும்பி நிற்கிற பிரச்சனையை நீக்க அவராலே முடியும். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக எழும்பி இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நம்ம ரட்சிக்க போகிறார். எல்லா கைகளை உயர்த்த ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க விரும்புகிற ஒவ்வொரு காரியங்களிலும், இன்றைக்கு உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும், நீர் எங்களுக்கு கிரகிக்க முடியாத அற்புதத்தை, எங்களுடைய எண்ணங்களுக்கு மேலான அற்புதத்தை, எதையெல்லாம் தேவ சமூகத்தில் இந்த ஜப நாட்களில் வைத்து ஜபித்து கொண்டிருக்கிறீர்களோ, எதையெல்லாம் ஜபிக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறீர்களோ, எதையெல்லாம் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களோ, அது எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்ய போகிற நன்மைகளை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹாலேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறதுக்காக நன்றி, எங்களுக்கு வெற்றியை தருகிறதற்காக நன்றி. நாங்கள் ஆண்டவரை நினைப்பதற்கு மேலாக, எண்ணுவதற்கு மேலாக அதிசயமான காரியங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தில் துன்பம் சூழ்ந்திடும் வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவுக்கே துதி. சாற்றிடுவோம் உம்மையே. சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார் அவர், என்னை கண்மலையின் மேல் நிறுத்தினார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து விடுதலோடு சொல்ல போகிறோம், கர்த்தர் நம்முடைய வாழ்விலே இன்னும் அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. அந்த நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவே, நன்றியோடு நான் பாடிடுவோ. தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றா, தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றா. அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றா, அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றா. இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையிலும் நன்றியோடு என்ன பாடிடுவோ, நன்றியோடு என்ன பாடிடுவோ. கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளை சொந்திடா பலன் அளிப்பா, பலன் அளிப்பா. நாளுத்தம் குறைகள் யாவையும் கண்டு நல்குவே கிருபை என்றா, இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை இன்ப சூழும் வேளையிலும் நந்தியோடு நப்பாடிடுவோம், நந்தியோடு கலங்காதே எல்லோரைத்தார் அவர் திக்கற்றோராய் விடா, திகையாத்தே கலங்காதே திக்கற்றோராக விடா. பயப்படாதே சேரும் மந்தை என்றழைத்தா பாரில் நம் வேப்பனவ, பயப்படாதே சேரும் மந்தை என்றழைத்தா பாரில் நம் வேப்பனவ. இன்ப இயேசுவின் சூழையோ வேளையிலும் நந்தியோடு நாம் பாடிடுவோ, நந்தியோடு நாம். ஓ சிங்கத்தின் போட்டிகள் தட்டி அடைந்தாலும் பங்கம் வராது கப்பா, சிங்கத்தின் போட்டிகள் தட்டி அடைந்தாலும் பங்கம் வராது கப்பா.
அப்பா நம்மையே மீட்க தம்மையே தருவிலே ஆண்டுயிட்டா நம்மையே மீட்க தம்மையே தருணையில் ஆண்டுயிட்டா இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழையும் வேளையிலும் நந்தியோடு நான் பாடிடுவோ ஸ்தோத்திரம் பாடிடுவோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாட்டிடுவோ என்றுமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாட்டிடுவோம் என்றுமே செட்டிலிருந்தம்மை மீ தடுத்தும் பத்தியை தேற்றுவதா தேற்றுவதா இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழையு வேளையிலும் நந்தியோடு நாம் பாடிடுவோ நந்தியோடு நாம் பாடிடுவோ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உருவாகும் பொன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயேனும் மேலாக அன்பு வைத்து நீரனுக்காக ஜீவன் தந்தீரே தாயே கருவில் உருவாகும் பொன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே ஆஹா தாயேனும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே ஓ நாட்கள் என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே ஆஹா உம்மையே ஆராதிப்பே நாட்கள் நாட்கள் ஹல்லேலூயாஜி என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே நல்ல கரங்களை தட்டி உம்மையே ஆராதிப்பே சொல்ல முடியுமா உம்மையே ஆராதிப்பே அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க உம்மையே ஆராதிப்பேன் இயேசையா உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே அவரை ஆராதிப்பது உம்மை ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பே
அவருடைய நாமமே இந்த உலகத்தில் சிறந்தது. அவருடைய நாமத்தை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். எல்லா நாமத்திலும் அது மேலானதாம். வானத்தின் கீழே பூமியின் மேலே ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு நாமம் இல்லை. அந்த நாமத்தை அறிந்தவர்களுக்கு ஆசீர்வாதம், அந்த நாமத்தை அறிக்கை செய்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். அது அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே தான் அற்புதம், அவருடைய நாமத்தினாலே தான் விடுதலை, அவருடைய நாமத்தினாலே தான் சுகம். ஓ, அவருடைய நாமத்தை சொல்ல 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 விடுதலை. கர்த்தர் எல்லாவற்றையும் அப்படியே அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார். மாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த ஜப நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம் அதன் 20 வசனத்தை வாசிக்க. வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் எசாயாவில் இருந்து நாம் சில வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நாம் வேறு ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு முன்பாக வாசலை திறக்கிறார். திறக்கிற நாட்கள், திறந்த வாசலை தேவன் நமக்கு முன்பாக ஏற்படுத்துகிற நாட்கள் என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். எப்படி தேவன் வாசல்களை நமக்காக திறப்பார்? நம்ம எல்லாரும் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நன்மைகளை எதிர்பார்த்து போய்கொண்டிருக்கிறோம். எப்படியாயிலும் கர்த்தர் இந்த காரியத்தில் ஒரு வழி திறக்க வேண்டும், இல்லை ஒரு வாசல் எனக்கு திறக்கப்பட வேண்டும். நீண்ட நாட்களாக நான் ஜெபித்திருக்கிறேன், நீண்ட நாட்களாக அதற்காக போராடி இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு இதில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வாசலை திறக்கிற கர்த்தர் எப்படி தேவன் நமக்கு திறப்பார் என்றால், உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி தேவன் வாசலை திறப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார். அந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன். என்ன நோக்கத்திற்காக அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த பாதை கடினமான பாதை தான், அது லகுவான பாதை இல்லை. அதில் நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள், சத்துருக்கள் இருக்கிறார்கள், போராட்டங்கள் இருக்கிறது. ஆனாலும் உன்னை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றணும். அப்போ அதற்கு எதிராக இருக்கிற, எதிராக செயல்படுகிற போராட்டங்களை எல்லாம் உடைத்து வழிகளை ஆயத்தப்படுத்தி அந்த வாசல்கள் திறந்து நம்ம போக வேண்டும். அப்போ சொல்கிறாரு, நீ போ, உனக்கு முன்னால் தூதனை நான் அனுப்புவேன். அல்லேலூயா. பாருங்க, வேத புஸ்தகத்தில் தூதர்களினுடைய பிரிவுகளை நம்ம படிக்கிறோம். ஒரு கூட்ட தூதர்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஏசாயா 6 அதிகாரத்தில் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஏசாயாவினுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவனுடைய ஒரு நல்ல தரிசனத்தை அவன் காண்கிறான். கேருபீன்களும் சேராபீன்களும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ரெண்டு சட்டைகளால் முகத்தை மூடி, ரெண்டு சட்டைகளால் பாதத்தை மூடி, ரெண்டு சட்டைகளால் பறந்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் தேவனை துதித்து கொண்டிருக்கிறவைகளை கண்டான். அப்போ முதலாவது இந்த உலகத்தில் மனிதன் உருவாக்கப்படுவதற்கு முன்பு ஆண்டவர் தூதர்களைத்தான் உருவாக்கினார். ஆனால் அதில் ஒரு கூட்டம், ஒரு தலைவன், ஆண்டவர் இருக்கிற இடத்தில் நான் இருப்பேன் என்று தனக்குள்ளே அவன் பெருமையாக எண்ணினபடினாலே அந்த பெருமையின் நிமித்தம் அவன் பூமியிலே தள்ளப்பட்டான். அதான் லூசுபரியின் கூட்டம் என்று நம்ம படிக்கிறோம். ஆனாலும் ஒரு கூட்ட தூதர்கள் தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தூதர்களுடைய செட்டைகளுக்குள்ளே இசைக்கருவிகள் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் அதை வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு தூதர்களின் கூட்டம் இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று பணிவிடைக்கென்று வைக்கப்பட்ட தூதர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அனுப்பப்படுகிறார்கள். நீங்கள் 91 சங்கீதத்தில் படிக்கும் பொழுது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தூதர்களுக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். அப்புறம் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ தூதர்கள், இன்னொரு பகுதி தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவ பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்வதற்காக அனுப்பப்படுகிறார்கள். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு பிரயாணப்படுறீங்க, ஒரு ஊருக்கு போகிறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நான் இந்த ஊருக்கு போகிறப்பா நீர் கூட வாரோம். என்ன வசனம் சொல்லுவீங்க? ஓ, ஊருக்கு போகும்போது ஜெபம்ன்றது இல்லை, ஸ்தோத்திரம். நியாயமாக தான் உட்காந்துருக்கீங்க. ஜெபம் பண்ணிட்டு போனால் தானே வசனம் சொல்லுவோம். ஒரு ஊருக்கு போகிறீங்களே, இப்போ காரு எடுக்க போகிறீங்க, பைக் எடுக்க போகிறீங்க, சோத்திரம், நம்ம பிரயாணப்பட போகிறோம், எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறோம். போகிறதுக்கு முன்னால் நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுற பழக்கம் உண்டு. எங்கே போனாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் அடுத்து வெளியே வீட்டை விட்டு வெளியே இறங்குவோம். இந்த பழக்கம் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இருக்குது. கவனிங்களேன், சோத்திரம். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, ஆனால் இங்கே சொல்லாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கத்திரிக்கு ஸோ கொஞ்சம் போய் சொன்னாலும் கொஞ்சம் உண்மை இருக்குது. அடுத்ததுனா சரி, உம் சமூக ஆண்டவரே எனக்கு முன்பாக செல்லட்டும் அப்படின்னு சொல்கிற அந்த பழக்கம் இருக்கா? இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே நான் அந்த ஊருக்கு போகிறேன், உங்கள் பிரசன்னை என் கூட வரட்டும், உங்களுடைய தூதர்களை எனக்கு முன்பாக அனுப்பும், சோத்திரம், உடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். இப்போ பாருங்கள், நீங்கள் வீட்டில் இருந்து புறப்பட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு தெரியாது, கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளை இடுவாராம். உங்கள் கூட தூதர்கள் வருவாங்க. ஆமென். ஒருவேளை உங்கள் காரில் பின்னால் ஒரு தூதர் இருந்து திடீர்னு உங்கள் தோளில் அப்படி ஒரு கையை வச்சுட்டா நீங்கள் பயந்துருவீங்க அப்படின்னு நினச்சி தான். அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றும் என்ன செய்ய போகிறதில்லை, அது தெரிய போகிறதில்லை. ஆனால் தூதர்கள் உங்களோட வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. அப்போது நம்முடைய வழிகளெல்லாம் காக்கும்படிக்கு. பாருங்கள், இந்த பிரயாணங்களில் ஆபத்து எங்கேருந்து வரும்னே தெரியாது. நம்ம நினைப்போம் முன்னால் நம்ம கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோன்னு, ஆனால் ஏத்தாப்பில் வரவும் ஒழுங்காக வரணும். நம்ம நினைப்போம் பின்னால் வர்றவன் ஒழுங்காக தான் வந்துக்கிட்டு இருக்கான்னு. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவன் எப்படி வாரான்னு தெரியாது. இதை விட இருக்கு பாருங்கள், முடுக்குள்ளேருந்து வருவான், சைட்லேருந்து. அவன் யார் மேலும் எப்போ இடிக்கான்னு தெரியாது. இந்த பிரயாணங்களில் எல்லாம் கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்குது. தேவ தூதர்களை கர்த்தர் நமக்கு முன்பாக அனுப்பி ஆபத்துகள் அணுகாதபடி கர்த்தர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அப்போ பணிவிடை செய்கிற தூதர்கள் நீங்கள் போகும் பொழுதெல்லாம் அவங்க கூட வர்றாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, ஆச்சரியமாக இருந்துச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மோத வந்துட்டான், ஐயோ முடிஞ்சுதுன்னு நினச்சேன், நல்ல வேலை அந்த பக்கமாக அவன் குளத்தில் போய் விழுந்துட்டான். ஸ்தோத்திரம், எங்கள் மேலே என்ன செய்யலை, மோதலை. அப்படின்னா நமக்கு தெரியும், தேவன் நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிற தூதர்கள் ஆபத்துகள் வராதபடிக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறாரு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலை சிங்க கூண்டுக்குள்ளே அனுப்பியாச்சு, தூக்கி போட்டாச்சு. சொல்கிறாங்க, பாரு இப்போ அவனுக்கு ஒன்றும் இருக்காது, சேதப்படுத்திடும், இனிமேல் தானியேலை பார்க்கவே முடியாது அப்படி நினைக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நமக்கு இப்போ சிங்கமெல்லாம் வர்றதில்லை, அப்படிப்பட்ட ஆபத்து வர்றதில்லை, ஆனால் சில நேரங்களில் சில நாய்கள் நம்மளை கடிக்க வருது. அல்லேலூயா, நம்ம சும்மா இருந்தாலும் சில நாய்கள் நம்மளை என்ன செய்யுது. அப்போ வேதம் சொல்லுது, கர்த்தர் நமக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் தூதனை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாயை என்ன செய்தாராம்? கட்டி போட்டா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தூதர்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபத்துகள், விக்கினங்கள், போராட்டங்கள், சேதப்படுத்த நினைக்கிற காரியங்கள் இதெல்லாம் வரும்பொழுது ஒரு சேதமும் நமக்கு வராதபடி, ஒரு தீங்கும் நமக்கு வராதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார்னா நமக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. கூட்டம் முடிந்து போறீங்க, தூதர் உங்களோட வருவாங்க. கூட்டத்துக்கு வர்றீங்க, தூதர்கள் உங்களோட வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
அப்ப பாருங்க, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன செய்வாராம், வாசலை தேவன் திறப்பார். நமக்கு முன்பாக ஒரு தூதன் அனுப்பப்படுவான். என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ அது நடக்கும். இங்க என்ன நடக்குது பாருங்க, 23 வசனத்தை படிங்க. என் தூதனானவர், யாத்திராகமத்தில் என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்சியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அப்ப சுதந்திரிக்க போகிற தேசம், நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிற தேசம் எதிரிகளாலே சூழப்பட்டிருக்கிறது, எதிரிகளாலே நிறைந்திருக்கிறது. எமோரியர், ஏத்தியர், பெர்சியர், கானானியர், ஏவியர், எபூசியர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இவர்கள் அவர் அதை சுதந்திரித்து கூடாதபடிக்கு அவர்கள் எதிராக எழும்புகிற சத்துருக்கள். ஆனா பாண்டு சொல்றாரு, சத்துருக்கள் இருப்பாங்க, உனக்கு விரோதமா செயல்படுவாங்க, உனக்கு முன்னால ஒரு தூதனை அனுப்பி அந்த சத்துருக்களை எல்லாம் மதம் பண்ணி நான் உனக்கு வாசலை திறப்பேன். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக போராடுகிற சத்துருக்களை முறியடிப்பார் ஆண்டவர் இன்றைக்கு. உங்களுடைய நன்மைகளை, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணவைகளை, நீங்கள் அனுபவிக்க வேண்டியவைகளை அனுபவிக்க கூடாதபடிக்கு போராடுகிற இந்த ஜாதி, இந்த கூட்டத்தார் எழும்பியிருப்பார்கள் என்றால், நீங்கள் அருமையானவர்களை ஆண்டவரை தேடுங்க. உங்களுக்காய் அனுப்பப்பட்ட தூதன் அவர்களை அதம் பண்ணி போடுவார், அந்த சத்துருக்களை நிர்மூலமாக்கி உங்களுக்கு வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னால் ஒரு தூதனை அனுப்பி நான் வாசலை திறக்க போறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அவரை தேடிக்கொண்டே இருப்போம், அவரை பற்றி கொண்டிருப்போம். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை கர்த்தருக்கு செலுத்தி கொண்டு இருப்போம். கர்த்தர் சொல்கிறார், நான் அதை செய்து முடிப்பேன். அப்போஸ்தலர்களை வாசிக்கும் பொழுது 12:6 இருந்து 10 வரைக்கும் படித்தால் அங்கே நம்ம படிக்கிறோம் பாருங்க. இந்த ஏரோது என்கிற அந்த ராஜா, லித்திரை பண்ணி கொண்டு இருந்தான், காவல்காரரும் சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்தான். போதும், இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். ஏரோது நினைக்கிறான், தேவ மனிதனாகிய பேதுருவை சிறையில் அடைத்து அவனை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறான். பேதுரு மூலம் தேசத்தில் கர்த்தர் அசைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவன் வல்லமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பேதுருவை கொண்டு ஆண்டவர் பலத்த கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். சுவிசேஷ பிரபலமாகி கொண்டிருக்கிறது. அநேகர் இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள், சத்தியத்தை அறிந்து கொள்கிறார்கள். ஒரு எழுப்புதல், ஒரு அசைவு அங்கே உண்டாகி கொண்டிருக்கிறது. இது பேதுருவாலத்தான் உண்டாகிறது என்பதை அறிந்து இவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று ஏரோது நினைக்கிறான். எப்பொழுதுமே சாத்தான் ஒரு திட்டத்தை தேவ பிள்ளைக்கு விரோதமாய் போடும் பொழுது தேவ பிள்ளைகளை எப்படி காப்பாற்றணும்னு கர்த்தர் அதற்கு முன்பே நினைத்து விடுகிறார். அல்லேலூயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், எதிரிகளின் தாக்கங்கள் தேவ பிள்ளைகளுக்கு வருகிறது. அவனை பாருங்க, சிறையில் அடைச்சி சங்கிலினால் கட்டி வச்சிருக்கிறாங்க. அவன் போய்விடக்கூடாது, வெளியில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி காவலர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் என்ற ராத்திரியிலே ஒரு தூதனை அந்த சிறைச்சாலைக்குள்ளே அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையில் இருந்து உங்களை விடுதலையாக்க உங்களுக்கு முன்பாக ஒரு தூதன் அனுப்பப்படுவான். அல்லேலூயா. நம்மளை அழிச்சிடணும், நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும், நம்மளை சேதப்படுத்திடணும், நம்மளை காயப்படுத்திடணும், நமக்கு தீங்கு செஞ்சிடணும், நம்ம பேரை டேமேஜ் பண்ணிடணும் அப்படியெல்லாம் நினைக்கிறான் பாருங்க சத்துரு. அவருடைய கண்களுக்கு முன்பாக தேவ ஜனத்தோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண்பிக்கத்தக்கதான கிரியைகளை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்கிறவர்.
ஒருவேளை சில இக்கட்டான நேரத்தில், சில இக்கட்டான பிரச்சனையில் எனக்கு யாருமே இல்லையே, நான் தனித்து விடப்பட்டுட்டேனே, எனக்காக உதவி செய்ய ஆள் இல்லையே, இவங்க வந்திருந்தா இல்லை அவங்க வந்திருந்தா இதெல்லாம் சரிப்படுத்திடுவாங்களே, எனக்கு யாரையுமே தெரியலையே ஆண்டவரே, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர், உங்களை அறிந்த ஒரு நபர் உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்காக இருக்கிறார். அவர் வருவார், சட்டிதியிலே வருவார், சட்டிதியிலே தூதனை அனுப்புவார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு யார் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, கர்த்தர் ஒரு தூதன் உங்களுக்கு அனுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், எனக்கு ஆள் பிடி இல்லைன்னு நினைக்க வேண்டாம், உங்களுக்கு அவர் தூதன் அனுப்பப்படுவார். என்ன பாருங்க, தூதனை கர்த்தர் அனுப்பி அந்த கட்டுகளை உடைத்து அந்த பேதுருவை பார்த்து, எப்பா என் பின்னால் வா அப்படின்னு சொல்லி அந்த சிறைச்சாலையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து அவனை விடுவிக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறதல்லவா. இன்றைக்கு ராத்திரியில் பரிசுத்தாவியானவரோடு பேசுகிறார், உனக்கு முன்பாய் ஒரு தூதனை அனுப்பி சத்துருக்களின் சதி திட்டங்களுக்கு உன்னை விலக்கி காத்து ஒரு விடுதலையை தர தேவன் நினைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, தேவ மனிதனை அழிக்க நினைத்தவன் அழிந்து போனானே தவிர தேவ மனிதனுக்கு ஒரு அழிவும் வரவில்லை. அல்லேலூயா. அதே ஏரோதை கர்த்தர் என்ன செய்தாராம், அடித்தார்னு எழுதியிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, சில காரியங்களுக்காக நம்ம வழக்காட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம போய் போராட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணி கொண்டே இருந்தால் போதும். வேதம் சொல்லுகிற பேதுருனுடைய வீட்டார் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஜபம் முடிகிறதுக்குள்ள அற்புதம் நடக்கு. ஹலேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, ஒருமானமான ஜபம் ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வந்து விடும். அழிக்க நினைக்கிறவன் அழிந்து போவானே தவிர இந்த உலகத்தில் தேவ மனுஷனை ஒருவன் அழிக்க முடியாது, தேவ பிள்ளையை ஒருவன் அழிக்க முடியாது. சத்துருக்களுடைய சவால்கள் தேவ பிள்ளைகளை அழிக்க முடியாது, சத்துருக்களுடைய சதி திட்டங்கள் தேவ பிள்ளைகளை அழிக்க முடியாது. இன்னைக்கு உலகத்தில் உங்களுடைய, உங்களுக்கு திறக்கப்பட வேண்டிய வாசலை சத்துருக்கள் பூட்டி வச்சிருக்காங்களா, மனிதன் பூட்டி வச்சிருக்கிறானா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், தூதன் அனுப்புறேன், நான் உனக்காக தூதன் அனுப்புவேன். ஹல்லேலூயா. எங்கே பேசணுமோ அங்கே பேசுவார், எங்கே வேலை செய்யணுமோ அங்கே செய்வார், யார் உள்ளத்தில் பேசணுமோ பேசுவார், எங்கே கிரியை செய்யணுமோ அங்கே செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி தேவன் வாசலை திறப்பார், உங்களுக்காக ஒரு வாசல் திறக்கப்படும். தட்டி கொண்டிருந்த காலம் முடிகிறது, போராடி கொண்டிருந்த காலம் முடிகிறது, இனி வாசலை தட்டி கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் தூதனை அனுப்பி திறந்து விட்டார். தராத்திரிகளில் ஒரு அற்புதம் நடக்கிறது, தராத்தில் ஒரு அதிசயம் நடக்கிறது. எங்கிருந்து செய்திகள் வரணுமோ வரப்போகிறது, எங்கிருந்து நல்ல செய்திகள் வர வேண்டுமோ வரப்போகிறது, யாரிடத்திலிருந்து நல்ல பதில்கள் வர வேண்டுமோ வரப்போகிறது. யார் யார் எந்த காரியத்தை, உங்களுடைய விஷயத்தை முடக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை அவர்கள் செயல்படுத்த போகிறார்கள். ஏனென்றால் உங்கள் விஷயத்தில், உங்கள் காரியத்தில் அவர் செய்ய போற அற்புதமான காரியம், தூதனை அனுப்பி ஒரு வாசலை திறப்பார், சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள். எல்லாரும் எளிமையாக இருப்போம், ஜபம் பண்ணுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு எதிராக நிற்கிறார்கள், யார் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், யார் உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள், யார் உங்களை தடுமாறு செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஹல்லேலூயா. தேவன் அந்த ஜனத்திற்கு முன்பாக சொன்ன வார்த்தை, எபோசியரோ, எமோரியரோ, கிர்காசியரோ, கானானியரோ ஒருவேளை உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் என்றால் நான் தூதனை அனுப்புவேன், அவன் அவர்களை அதம் பண்ணி போடுவான், அதம் பண்ணி போடுவான். தேவ ஜனத்திற்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பொல்லாத மனிதனுடைய கிரியைகள், பொல்லாத சாத்தானின் கிரியைகள் இந்த ராத்திரிகளில் அழிக்கப்படுகிறதை, நிர்மலமாகி போகிறதை நீங்கள் உங்களுடைய கண்களாலே பார்க்க போகிறீர்கள். சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். கர்த்தர் நமக்கு ஜெயம் தரப்போகிறார், தேவன் நமக்கு வெற்றியை தரப்போகிறார். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் அனுப்புவார், உங்களுக்காக தூதனை அனுப்புவார். தடைப்பட்டு போன காரியங்களிலே ஒரு மகிமையான காரியம் வெளிப்பட போகிறது, அற்புதமான காரியம் வெளிப்பட போகிறது, அதிசயமான காரியம் வெளிப்பட போகிறது. கர்த்தர் செய்ய போகிறாராம், கர்த்தர் செய்ய போகிறாராம். அது சீக்கிரம் நடக்க போகிறதாம், அது சீக்கிரம் உங்களுக்கு நடக்க போகிறதாம்.
விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரே எனக்கு நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் உம்முடைய பாதத்தில் வரும்படி கர்த்தரங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்காக நன்றி. சர்வ வல்லவருடைய நிழலங்களோடு இருந்தது, எங்களை பாதுகாத்தது. நான் உனக்கு முன்பாய் தூதனை அனுப்புவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வழியை நான் வாய்க்க பண்ணுவேன், சத்துருக்களை சிதற பண்ணுவேன், எதிரிகளை தாழ்த்தி போடுவேன், உனக்கு திறந்த வாசலை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் கர்த்தரது எங்களுக்கு கொடுக்க போறதுக்கு ஆசித்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசீர்வதையும் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதையும் இன்றைக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அது உகந்ததாய் இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் அது பலிக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அது நிறைவேறட்டும். சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைவேற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ள உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, கர்த்தரே ஸ்தோத்ரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.